ஓம் குரு காந்தி சச்சிதானந்தம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சில வழிமுறைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த சம்பவமோ நிகழ்ச்சியோ நமக்கு எவ்வளவு சிறப்பாக நிகழ்கிறது அது நமக்கு நன்மை தருகிறதா அல்லது நன்மை அல்லாதது செய்கிறதா என்பதை நாம் உண்மையாக உணர வேண்டும் அப்படி தான் நம்ம விரும்புவோம் அப்படி நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அனுபவமும் அது நமக்கு உண்மையாகவே நம்ம வாழ்வில் நடக்கும் என்று நம்ம நம்பிக்கை கொண்டோம் என்றால் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது நம்ம முன்னால் இறைவன் தோன்றுகிறார் என்று நீங்கள் வச்சுக்கிங்க அப்படி இறைவன் தோன்றி என்ன கேட்குறார் அப்படின்னா எப்போ உனக்கு என்னப்பா வேணும் நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு எதுவும் தெரியல இறைவா நீனே எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை கொடு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ அவர் கடவுள் சொல்கிறாரு இனிமேல் உன் வாழ்வில் உனக்கு நிகழக்கூடிய அனைத்துமே உனக்கு மாபெரும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறார் உனக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரெண்டு வார்த்தைகளை நல்லா தெரிஞ்சுங்க இனிமேல் உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு மாபெரும் நன்மையை பயக்கும் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் இனிமே இந்த காலம் உங்களுக்கு பெரும் நன்மையை கொண்டு வரும் என்று சொல்லிட்டார் இந்த வார்த்தையை நீங்கள் உடனே உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் பாருங்கள் மழை பெய்து கொண்டிருக்கிற பொழுது குளத்தில் இருக்கின்ற மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடுவது போல நம்முடைய மனம் குதுகலிக்கும் அப்படி அந்த மனநிலை உங்களுக்கு பிடித்திருக்கா பிடிக்கவில்லையா ஆம் என்று நீங்கள் சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை தேடுகிறீர்கள் மகிழ்ச்சியை நோக்குகிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை எப்படி கடவுள் சொல்லிட்டா நடந்துருமா அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உங்களை யாருமே மகிழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல முடியுது கடினமான ஒரு செயல் சரி அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் நான் அடுத்தது நான் என்ன அந்த மகிழ்ச்சிக்கு நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒளிந்திருக்கக்கூடிய விளைவை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் என்றால் விளைவு எனக்கு நன்மையே தரும் எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்தவருக்கும் என்று எண்ணுகிற பொழுது அந்த செயலை நான் செய்து முடிப்பேன் என்று சங்கல்பம் கொள்ள வேண்டும் இல்லப்பா இது எனக்கும் துன்பம் பிறருக்கும் துன்பம் என்றால் அந்த செயலை நான் காலம் தாழ்த்தி செய்வேன் நன்மை வைக்கின்றவரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதத்தை தரும் என்று நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் உங்களால் மகிழ்ச்சிக்குள் நுழைந்துவிட முடியும் ஆக நம்முடைய மனம் முதல்ல அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் தியானத்திலே நிலைபெற வேண்டும் எண்ணங்களிலே ஒழுங்கு பெற வேண்டும் ஆசைகளிலே சீர்பட வேண்டும் கவலையிலிருந்து வெளிப்பட வேண்டும் சினத்திலிருந்து முழுமாக நாமை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டு விட்டோமென்றால் இயற்கையுடைய விதிப்படி நாம் மகிழ்ச்சிக்குள்ளே நுழைந்து விடுவோம் ஏனென்றால் எந்த நிலையிலையுமே எனக்கு நன்மை விளையும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிற பொழுது ஒரு துன்பம் வந்த பிறகுதான் அடுத்த முறை அந்த துன்பம் வராமல் இருப்பதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம் ஒரு சந்தோஷம் வந்த பிறகுதான் இந்த சந்தோஷத்தை போல் அடுத்ததும் மகிழ்ச்சியான தருணங்களை நான் உருவாக்க வேண்டும் என்று நாம் எண்ணம் வலிமை அடையும் ஆக இரண்டுக்குள்ளுமே நன்மையும் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து என்றால் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கும் ஆக இந்த மகிழ்ச்சியின் தருணத்தை நாம் மீண்டும் நாளை சிந்திப்போம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்களுடைய உறவுகளும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் உலகெங்கும் உள்ளவர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து அவர்கள் வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி மோங்கி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம்